ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன அப்டேட்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ டாப் கிரிமினேட்டரை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ சொல்லிட்டு கேட்டுன்னே இருக்கீங்க. இந்த ஒரு டாப் கிரிமினேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பற்றி நம்ம இந்தியன்ஸ் இருக்குது, அடுத்து வரக்கூடிய கொலாபரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல அப்டேட்ஸை பற்றி இந்த ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்கள் கைஸ் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம இன்றைக்கி நம்ம இந்தியன்ஸருக்கு வந்துருக்க ஈவெண்ட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம இந்தியன்ஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டு, நம்ம சொன்ன டாப் அப் ஈவெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் மூலம் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டில் அப்படி என்ன இருக்குது எனக்கு தெரியல. இதை போய் பார்த்தீங்கன்னா 500 கொடுத்து வச்சுருக்காங்க. டிஸ்பிளே ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்க நியூ மேப்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்கின் அமௌண்ட் கூட ஒத்துப்ப சம்மந்தமே அந்த ஒரு பேக் பேக்கை பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாரும் இந்த ஒரு அமௌண்ட்டை டாப் அப் பண்ணி எடுத்திங்களா சொல்லிட்டு மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ண போகிறதுலங்க, நான் உங்களையும் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஒருத்தே கிடையாது. என்ன ஒன்னோட ஒப்பீனியன் யாரும் டாப் அப் பண்ணி டைமண்ட்ஸாக வேஸ்ட் பண்ண வேணாம். ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையலுங்க, நம்ம சொன்ன கன்று தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வெப்பன் ட்ரையல் வந்திருக்கு. இதில் பெருமை பொறுத்து கொண்டு இல்லைங்க, இந்த ஒரு இத்து போன யூஸ் டிவைஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா எனக்கு லக்கு பார்த்தீங்கன்னா 97 இருக்குது, ஓச்சஸ் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. ஆனால் இத்து போன கன் விட்டு வச்சிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் யாராவது வேறு வழியே இல்லாமல் இந்த ஒரு யூஸ் இடை என்ன மாதிரி ஸ்பின் பண்ணலாம் சொல்கிற மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். போகிற போக பார்த்தா நான் அதில் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிற போல இருக்கு. ஏன்னா 25 15 ஓச்சர் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஓச்சருங்க. ஸோ வேஸ்ட் பண்ண மனசில் பார்க்கலாம். எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுத்தாகணும். இப்போ நம்ம அடுத்து என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்து ஸ்பெஷலாக என்ன டிஸ்கவுண்ட் வரப்போது வேறு சொல்ல வந்துருக்க மிஸ்ஸி ஷாப்பாக அடுத்த ஃபேட்ரில் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அப்டேட் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிப்போம். நீங்கள் அந்த ஒரு அப்டேட் வீடியோ பார்க்காம வந்து அந்த வீடியோக்கான லிங்க் இந்த கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த ரெண்டு பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் இருக்குது. அடுத்து வரக்கூடிய கொலாபரேஷனோட பண்ணிடுங்க. அடுத்த கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்பீக்கர் சொல்கிறவங்க கூட தான் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு கொலாபரேஷன் டோட்டலாக 4 பண்டில் இருக்குது. மற்ற சர்க்கிளாக பார்த்தீங்கன்னா 4 பண்டில் இருந்து 2 பண்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரிவார்ட் வச்சு மிஸ்ஸி ஷாப்பில் விட்டுருக்காங்க. நம்மளோட இந்தியன் சர்வருக்கு என்ன கதை ப்ரோ சொல்லி, நம்ம இந்தியன் சர்வருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸி ஷாப் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால் சொல்கிற மார்னிங் போட்டு வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நமக்கு அடுத்த கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்பீக்கர் சொல்கிறவங்க கூட தான் வரப்போகுது. அந்த 4 பண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பண்டில் ஃப்ரீ ரிவார்ட் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு கொலாபரேஷனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைமில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க ப்ரோ இப்போ கேமுக்குள்ள புதுசாக ஒரு மேப் வந்துருக்கல ப்ரோ, ரேங்க் மேட்சஸில் இருக்குது, விளையாடவே கடுப்பாக இருக்குது ப்ரோ சொல்லிட்டு. இந்த ஒரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்க சொல்லிக்கிறேன். நீங்கள் அந்த ஒரு ரேங்க் மேட்சை கிளிக் பண்ணி அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆரோ இருக்கலாம். அந்த ஒரு ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மேப் டிஸ்பிளே ஆகும். இந்த 3வது இருக்க மேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக் மார்க் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேப் வந்து ரேங்க் மேட்சஸ் வராது. கண்டிப்பாக நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் யாராவது பார்க்காம இருந்தால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஒரு நியூ மேப் ரேங்க் மேட்சஸில் வரது பிடிக்காம இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த ஒரு வீடியோ ஷேர் தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக நிறைய பேர் என்ன ப்ரோ லோன் உல் ஃபோனோ பிரான்ஸ் இருக்கீங்க சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாங்க, இப்போ ரேங்க்ல புஷ் பண்ண பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைமில் ஃப்ரீ ஃபயரே பார்த்தீங்கன்னா ஆடுறதுல ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்கேன். ஒர்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் நேற்று ஈவினிங் போஸ்ட் பண்ண அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூ அவர் கூட எமோனிட்ஸ் ஒன் கன்ஸ்கின் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பல பேர் எபிலிட்டி சொல்லுங்கள் ப்ரோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க, அதுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இதுதாங்க அந்த 4 எமோனிட்ஸ் ஒன் கன்ஸ்கின். நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து போயிட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கமிச்சில அந்த ஒரு சில்வர் கன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஒயிட் எதுன்னு வச்சுக்கலாம். அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்கின்னாங்க. அப்புறம் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, இது பார்த்தீங்கன்னா 3வது ஸ்கின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வந்து 3rd ப்ளேஸ்லையும் அந்த ஒரு எல்லோ ஸ்கின் பார்த்தீங்கன்னா 2nd ப்ளேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு. பட் அது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க அந்த கண்ணால் பார்த்தீங்கன்னா அது வந்து செகண்டாக இருக்கும் எனக்கு கூடும் எனக்கு தோணுது. பார்க்கலாம் எப்படி கொண்டு வர போகிறாங்க சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்க கன் ஸ்கின். ஏன்னா பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் கொடுத்துருக்கா, அதை பார்த்தீங்க அந்த ஒரு எவல்யூஷன் கன் ஸ்கின் எபிலிட்டி தான் அப்படியே கொண்டு வந்திருக்கான். இந்த 4 ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப் ஈவெண்ட்டில் 7ஆம் தேதி அப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். யாராக்கெல்லாம் வேணுமோ டைமண்ட்ஸை சேர்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி மார்னிங் 7:30 பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். ரைட்டாக ஹைப்பை நம்ம அடுத்து என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஈவினிங் போஸ்ட் பண்ண அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒயிட் டிஷர்ட்டை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஒயிட் டிஷர்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண அப்டேட் வராங்க சொல்லியிருப்பேன். இந்த ஃபோட்டோ நான் காமிச்சு இந்த ஒரு ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% எடிட் பண்ணப்பட்ட ஃபோட்டோ தாங்க. பட் நமக்கு அடுத்த ஓபி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஷர்ட் வரா மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா ஒன்று அஃபிஷியல் ஃபோட்டோ எதுவுமே கிடைக்கல. ஒயிட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. பிளாக் டிஷர்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இதே டிசைனில் வருமா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. நான் காமிச்ச ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஆல்ரெடி இருக்கிற பிளாக் டிஷர்ட் தூக்கி ஃபோட்டோஷாப்பில் போட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆகிறாங்க. மற்ற வேறு எதோட ரைட்டாக ஒயிட் டிஷர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஓபி அப்டேட்டில் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது.
இப்போ நம்ம அடுத்து ஒரு முக்கியமான மேட்டருக்கு வரலாம். டாப் கிரிமினல் டென்னை பற்றி நான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ டாப் கிரிமினலோட கன்ஃபார்ம் டேட் சொல்லுங்கள் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணினே இருக்கீங்க. நமக்கு இந்த ஒரு ஓபி அப்டேட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி நமக்கு இந்த ஒரு டாப் கிரிமினல் ஃபைல்ஸில் ஆட் ஆயிடுச்சுங்க. அடுத்த ரிட்டர்ன் இன்குபேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது தான் வராமல் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு டாப் கிரிமினல் ப்ளூ பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய லீக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த லீக்ஸோட செய்யுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டும் எதுவுமே கிடைக்கல. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அப்போ டாப் கிரிமினல் வரப்போகுதுன்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஏன்னா 7ஆம் தேதி அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4M187 பார்த்தீங்கன்னா வெப் ஈவெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு வெப் ஈவெண்ட் வந்து 3 நாளே பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் வருமா சொல்கிறேன் எனக்கு புரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாப் கிரிமினல் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா M187 ஓடாதுங்க. சப்போஸ் எல்லாருமே M187 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டாப் கிரிமினலுக்கு யாருமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்காது. லாஜிக் இல்லாமல் எப்படி 10ஆம் தேதி வர சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சீசாக புரியலங்க. பட் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 4th anniversary டைமில் வந்து க்ரீன் டாப் கிரிமினல் இருந்துச்சு. அது பார்த்தா இண்டியன்ஸருக்கு வர மாதிரி சின்ன லீக்கோ அப்டேட் எதுவுமே கிடைக்கல. திடீர்னு காலங்காத்தெல்லாம் பார்த்தா பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்தது. அதேமாதிரி கூட பார்த்தீங்கன்னா மேபி கொண்டு வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99% 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரு 1%ராக பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அஃபிஷியல் லீக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இதுதான் உண்மை. அந்த 10ஆம் தேதின்றது எப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. எதுவும் டைமண்ட் சேர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுட்டு இது 10ஆம் தேதி வருது அல்லையா சொல்லிட்டு பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து M187 ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99% வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த ஓபி அப்டேட்ல பேலன்ஸ் 1% வேணா பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி சொல்கிறாங்களே ரொம்பலாம் இல்லை, பார்த்தலாம் வருதா இல்லையா சொல்லிட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாரும் தயவு செஞ்சு டாப் கிரிமினல்டனை பற்றி கேட்டு வந்துடாதீங்க. ஏன்னா அப்டேட் எதுவுமே சீரியஸாக கிடைக்கலங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓபி அப்டேட் ஸ்டார்டிங்கில் சொன்னது நான் ஆல்ரெடி சொன்னது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு சின்ன லீக்கும் அப்டேட்டை பற்றி எதுவுமே ஒரு அப்படியே சைலண்டாக தான் போயிட்டு இருக்கு. 10ஆம் தேதி சொல்கிறாங்க பார்க்கலாம். 10ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் ஒருத்தலை சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி 99% பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எமோட் பார்ட்டியை பற்றி கேட்டுருக்கீங்க. எங்க எமோட் பார்ட்டியை பற்றி நான் நேற்று போட்டு கூட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேட் ஒன்று கன்ஃபார்ம் ஆகலங்க. எமோட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரோன் எமோட் பைரட் எமோட்லாம் பார்த்து இருக்க வாய்ப்பில்லை. அது என்னென்ன எமோட்ஸ் வரப்போது ஒன்ஸ் கன்ஃபார்மேஷன் பார்த்து டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓபி அப்டேட் கூட வருது அல்ல சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிற சொல்ல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எவல்யூஷன் கண்டை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ சொல்லி கேட்குறீங்க. என்ன கண்ணியாக சொல்லி கேட்டால் கோப்ரா M40 பற்றி கேட்குறீங்க. இந்த மாதிரி கமெண்ட்லாம் கொண்டு வராமல் அப்படியே ஓடி போயிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோப்ரா M40 வந்துட்டு போயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த எவல்யூஷன் கண்டன் பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபாஸ் கார்டு தாங்க வரப்போது. ஆல்ஃபாஸ் கார்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸம் பண்ணிட்டு மேபி அதுக்கப்புறமா வேணா பார்த்தீங்கன்னா திருப்பி செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஓட உள்ளதான் எனக்கு தோணுது. ரைட்டாக இதுக்கு மேலே எவல்யூஷன் கண்ணு இந்த ஒரு கோப்ரா பண்ணில் தயவு செஞ்சு கெட்டு வந்துடாதீங்க. அடுத்து எவல்யூஷன் கன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரோஸான்றானுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்ன்றானுங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா க்ரோஸாக தான் கன்ஃபார்ம் இருக்குது. ஓவரால் நீங்கள் கேட்ட எல்லா அப்டேட்ஸ் பற்றி நான் கவர் பண்ண நினைக்கிறேன். நம்ம சேனல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா டெய்லி ராத்திரி 9:40 to 2 அப்டேட் மேக் பண்ணிக்கலாம். இந்தியன் சருக்கு 4 ஒரு விஷயத்துக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கு நைட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்படின்னா வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களை வீடியோ நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன அப்டேட்ஸ் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு அதை பற்றி நான் தெரிஞ்ச பார்த்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கைஸ் இந்த உங்களை பிடிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் டார்கெட் 3K பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக லைக் போட சொல்கிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போய் தொலைங்க. நான் வீடியோ போட்டேன்னா இந்த வீடியோக்கு 2 நாள் கழிச்சு நோட்டிஃபிகேஷன் வரவங்க இருப்பீங்க. ஸோ லைக் போட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சஜஷனில் போய் நிற்கும். மற்றபடி வரதில் பிடிச்சி நம்ம லைக் கொடுத்துருங்க. உங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் பை கைஸ்.